ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரங்க கணேஷ். நான் உணர்த்தி இந்த வீட்டில் என்ன பார்க்க பண்ணா, நம்ம யூடியூப் காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் வாங்கலாம் பார்த்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்பல் 2 ஆக்சிஸ் கிளிம்பல் வாங்கலாம் பார்த்தேன். அது 2500 ரூபா இருந்துச்சு. சரி, அது மாதிரி இருக்கிறக்காண்டி செல்ஃபி ஸ்டிக் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இது வந்து லைட்டோட இருக்கு. லைட் இல்லாமல் இருக்கிறதும் 350 ரூபா தான் சொன்னாங்க. லைட்டோட இருக்கிறதும் 350 ரூபா சொன்னாங்க. சரி, லைட்டோட இருக்கிறதே வாங்கிடுவோம் பார்த்தேன். இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா GQ07. இதோட மாடல் நேம் வந்து இது போக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு நம்ம வந்து வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கிறோம். அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள ஓபன் பண்ணி இப்படிதான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த 2 ஆக்சிஸ் கிளிம்பல் இருக்குல்ல, அதை நான் வந்து உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மாடல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமா மேன் ஆக்சஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி இது வந்து ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இது கண்ட்ரோலிங் ஆன் ஆஃப் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃபி எடுக்கிறனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு ஸ்டாண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இது ஃபோனை வந்து இப்படி இது பண்ணுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து இப்படி பிடிக்கிறதுக்கும் இப்படி இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் இதில் நம்ம வந்து மாட்டும் போது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் ஃபோனை மாட்டி பார்த்து ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து வீடியோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு இது ஒருத்தான் கேட்டிங்கன்னா ஒருத்தன் தான் சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இது இப்படி இப்படி சைடில் திருப்பிட்டிங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபோனை மாட்டிக்கலாம். யூடியூப் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டி இது பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி ஹோல்ட் பண்ணி எடுக்கணும்னா கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்து எடுத்துடணும். அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோனை ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் இப்படி எடுத்து ஃபோனை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் அந்த 350 ரூபா அது லைட் இல்லாமல் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது மேலே இருக்கிற இந்த ஹெட் இருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆச்சு. வீட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கல, அதனால தான் இதை வாங்கினது. கொஞ்சம் கிரிப்பாக நல்லா டைட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி நம்ம வந்து இப்படி இப்படி வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சு இப்படி கீழே இருக்கிற பாட்டத்தையும் வீடியோ எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சுட்டு கீழே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அப்படியே வந்து ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து வீடியோ எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஹைட்டு வேணால் ஹைட்டு வச்சுட்டு நீங்கள் தரையில் அப்படி நிற்க வச்சு நீங்கள் தாராளமாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கி வச்சு கொண்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலு. சார்ஜிங் வந்து நார்மல் வந்து சின்ன பின் சார்ஜர் தான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும், லைட் எரியும், அடுத்து வந்து பவர் அறியும், அடுத்து வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து லைட்டிங் வந்து அவ்வளோதான். ஹோல்டிங் வந்து மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹோல்டிங். இவ்வளோ தான், சிம்பிள் தான். அது நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறக்காண்டி. இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனை வந்து இதில் மாட்டி நான் 2-3 வீடியோ நடந்தாப்பில் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் சுற்றியில் வீடியோ எடுத்து காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், மைக்குக்கு போயிடலாம். மைக் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதான் வந்து மைக்கோட பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா J13 ஜெனரலா J13. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் வந்து சைனா, இந்தியா கிடையாது, மேட் இன் வந்து சைனா. இது வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட கேஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா மைக்கோட கேஸு ஓப்பன் பண்ணிங்கனாலே ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்கும். ரிசீவரை வந்து ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரை நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஆப்போ எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நார்மல் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மைக்கு, இது வந்து 3 லெவலில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா மியூட் ஆகும், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்கும்.
இது குவாலிட்டி வைஸ் வந்து ஓகே தான், ஆனா வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து 10க்கு வந்து 5 தான் ரேட்டிங் கொடுப்பேன். ஆனா நாய்ஸ் கேன்சலிங் அந்த அளவு பண்ணல, மைக்கு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மைக் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதால சேனல் காண்டி இருக்கேன், ரிட்டர்ன் அனுப்பினேன், ரிட்டர்ன் பாலிசிலாம் போட்டேன், ஆனா வந்து கேன்சல் பண்ணிட்டேன். சேனல் காண்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வாங்கின மைக் கொடுக்கவானா இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல, வீடியோல ரெண்டு மூணு பேர் சொன்னனால தான் நான் அதை வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சார்ஜிங் இருக்கும், அதை சார்ஜ் பண்ணலாம். இது தனியாக வேற சார்ஜ் பண்ணலாம், சி டைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தனியாக சார்ஜ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் போட்டு நம்ம வந்து ஹெட்செட்டும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். இது போக வந்து கேஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, நீங்கள் இந்த பாக்ஸை வாங்கி ஒரு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த வாரண்டியை வந்து நீங்கள் இது பண்ணிடணும், ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அது போக மேனுவல் புக்கு அது கடையில் ஒன்றும் இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் தான் இருக்குது. சார்ஜர்னா இது வயரை மட்டும் அந்த சி டைப்பு வயரு, இது எல்லாமே வந்து சி டைப்பு, டைப் சி கேபிள், டைப் சி தான் எல்லாமே வந்து சார்ஜிங் போடுறது எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கான பின் இருக்குது, அப்புறம் வந்து நம்ம டைப் சி ஆண்ட்ராய்டுக்கான பின் இருக்குது. இதை நம்ம அந்த ப்ளூடூத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இது ஒரு மைக் இருக்குது, எடுத்துகிட்டு மைக்கில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் ஹெட்செட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும் போதே நம்ம காதில் கேட்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான், ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, போட போட லூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் போடுறேன், ஆனால் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முன்னாடி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாமா? சரி, இதெல்லாம் நான் வச்சிடுறேன், கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பண்ணலாம். கீழே வந்து ரெட் லைட் எரியும், க்ரீன் லைட் எரிஞ்சனி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் ஏர்பட்ஸ் இருக்குல்ல அது மாதிரி தான் நம்ம, இதுக்கு ரிசீவருக்கு வந்து சார்ஜிங் கிடையாது. இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வைக்கும் போது சார்ஜிங் ஆகும். இது வந்து ஒரு பவர் பேங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, தண்ணியில் போட்டுனா கெட்டு போதும், கிட்ட தான் போகும். வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, சொட்டிங் பட்டாலும் இது கெட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதோட குவாலிட்டியை செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து எடுத்து நான் ஃபோனில் நான் இந்த மைக் எடுத்துக்கிறேன், மைக் எடுத்து ஷர்ட்டில் மாட்டிட்டு இதை நான் ஃபோனில் வந்து மாட்டிக்கிறேன். இது வந்து சி டைப் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் நான் சும்மா கையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி சொல்ல, நார்மல் நம்ம ஃபோன் மைக் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நான் வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாலாம் நாய்ஸ் கேன்சலிங் பண்ணாது. சும்மா நம்ம கீழே வந்து லைட்டாக இந்த பூச்சி இந்த மாதிரி பறக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் கேன்சலிங் மட்டும்தான் பண்ணுது. காற்றடிச்சா கூட அப்படியே தான் கேட்குது. இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் வந்து 2 ஆட் பண்ணுறேன். 2 ஆட் பண்ணும்போது இந்த இடத்த வந்து 2 தடவை வந்து பிளிங்க் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாய்ஸ் கேன்சலிங் 2 வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்து இதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதற்கு எனக்கு ஓரளவுக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதே மாதிரி என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு மாதிரி காட்டுது, கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இறையும் போது லைட்டாக ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் சவுண்டு கொடுக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலிங் வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி வந்து டபுள் டேப் பண்ணால் இப்போ வந்து டபுள் டேப் இப்போ மறுபடியும் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணேன். இப்போ ட்ரிபிள் டேப் பண்ணால் உங்களுக்கு வந்து ரூமுக்குள்ளே பேசுகிற மாதிரி கேட்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு குடோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி எக்கோ அடிச்சோட உங்களுக்கு கேட்கும், அந்த மாதிரி தான் கேட்கும். இதுதான் வந்து பேசிக்காக வாங்கிக்கிறேன். இப்போ வந்து நார்மல் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஷர்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபோனை வந்து அந்த ட்ரைபாடோட கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கிங்கில் ஒரு லாக் இருக்க போகலாம்.
ஒரு சும்மா அப்படி சுற்றி நம்ம சுற்றி இருக்க என்னன்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கலாம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷூட் எடுத்துட்டுருக்கோம். இப்போ வந்து வாக்கிங்கில் போகிறேன் நான். இது வந்து என்னோடய கோழியும் சேவலும் இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நமக்கு வீடியோ காண்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் கொடுக்குறேன். இது ரெண்டும் வந்து பேர் ஆயிடுச்சு. இது ரெண்டும் எப்போ பார்த்தாலும் சுற்றி தெரியும். அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. நம்மளும் இப்போ கூடயே போகலாம், அது பின்னாடியே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ட்ரைபேட் வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது வீடியோ எடுக்கிறக்காண்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு வந்து பிடிச்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறக்காண்டி எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூட்டபுளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, லேண்ட்ஸ்கேப்பும் நல்லா தான் இருக்கும். அது வந்து மைக்கோட ரிசீவர் மாட்டிருக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.